பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் ட்ரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். 1977 காங்கிரஸை சேர்ந்த எஸ் சதாசிவம் அவர்கள் வெற்றி பெற்றார். 1980 அதிமுகவை சேர்ந்த சென்னிமலை என்கிற பி எஸ் கந்தசாமி வெற்றி அடைந்தார். 1984 அதிமுகவை சேர்ந்த எஸ் ஜெகதீசன் வெற்றி பெற்றார். 1989 திமுகவை சேர்ந்த மஞ்சனூர் ராமசாமி அவர்கள் வெற்றி அடைந்தார். 1991 அதிமுகவை சேர்ந்த மரியமுல் ஆசியா வெற்றி பெற்றார். 1996 திமுகவை சேர்ந்த முகமது இஸ்மாயில் அவர்கள் வெற்றி பெற்றார். 2001 அதிமுகவை சேர்ந்த லியாவுதீன் சேட் வெற்றி அடைந்தார். 2006 திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கலிலூர் ரகுமான் வெற்றி பெற்றார். 2011 திமுகவை சேர்ந்த கே சி பழனிசாமி வெற்றி பெற்றார். 2016 அதிமுகவை சேர்ந்த வி செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றார். 2019 திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றார். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. திமுகவும் அதிமுகவும் தலா 5 முறை இந்த தொகுதியில் வென்றிருக்கின்றன. 2016 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுகவின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த செந்தில் பாலாஜி தகுதி நீக்கம் செய்யப்படவே இந்த தொகுதி இடைத்தேர்தலை சந்தித்தது. 2019 இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட செந்தில் பாலாஜி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் வி வி செந்தில்நாதனை 37,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள், திமுகவா அல்லது அதிமுகவா? மக்களின் விடைகள் இதோ. நாடு முழுக்க பயணம் செஞ்சு தேர்தல் கிளம்புங்கிற பேரில் மக்கள் கருத்து கணிப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அரவக்குறிச்சி தொகுதிக்கு வந்திருக்கோம். இந்த அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடுத்த எலெக்ஷனில் யாருக்கு நான் வெற்றி வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறீங்க? கருணாநிதி ஜெயலலிதா இந்த மாதிரி இருந்த காலத்தில் வந்து அம்மாவோட ஒரு இதில் வந்த எடப்பாடி அடிப்படை மக்களுக்கு என்ன தேவையோ யாருமே கேட்கறது இல்லை. இன்றைக்கி எதிர்கட்சி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அவையிலே அதை செய் இதை செய்யன்னு சொல்லலை. மக்களுக்கு தேவையானது என்னமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. மீண்டும் அவர் வர்றது தான் இந்த தமிழகத்துக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக தெரியும். திமுக வந்து ஒரு மாற்றம் கிடைக்கும், மாற்றம் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை வந்து திமுக நல்லா பார்க்கும் அப்படின்ட்டு வருது. மற்ற திமுக வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு மாற்றம் வரும். எடப்பாடி ஐயா தான் வரப்போகிறாரு, மக்களுக்காக எல்லாமே நல்லதை பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் அவர் தான் ஜெயிப்பார், அவர் தான் ஆட்சிக்கு வருவார். ஏடிஎம்கேனா ஏடிஎம்கே வாய்ப்பு இருக்குங்க. இப்போ வந்து இருந்தால் ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும், நாடு வந்து செழிப்பாக இருக்குது. தமிழ்நாடுனுடைய இந்த ஊழலற்ற ஆட்சியை நடத்துவார்னு எங்களுக்கு அதீன நம்பிக்கை. ஏடிஎம்கே கம்பல்சரி வரும், என்ன காரணம் நல்லா செய்கிறாங்க. பீல நல்லா 4 வருஷம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி எல்லாம் நல்லா சூப்பராக செய்கிறாருங்க, அருமையாக செய்கிறா. அப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்டல ஒரு வந்து காலிங்கராயிரம் நல்லா செய்கிறா, அப்படி அருமையாக செய்கிறாரு. சொன்ன அது சொன்னாவும் குறைகளை சொல்லி டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்றாரு. ஒரு குறை சொன்னோம்னா ஒரு வாரத்தில் செஞ்சு கொடுத்துட்றாரு. அப்புறம் அங்கே நகரம் இருக்கார், புதுசாக போட்டிருக்காங்க, நல்லா அருமையாக செய்கிறா. அப்படிங்க என்ன காரணம் நல்லா செய்கிறாங்க மக்களுக்கு. முதலமைச்சர் நல்லா பண்ணுறாரு, அப்புறம் எல்லாமே நல்லபடியாக கரெக்டாக போயிட்டுருக்குது. விவசாயம் எல்லாமே நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஏடிஎம்க்கு வந்து நல்லா பண்ணுறாங்க. அடுத்த ட்ரிப்பு வந்து எனக்கு நம்பிக்கையாக வந்து ஏடிஎம்க்கு தான் வரும்னு எல்லா பக்கமே கரூர் மாவட்டமும் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. எல்லாமே அம்மாவுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து நல்லா வலுவாக நம்ம ஒரு கட்சி இருக்குன்னா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, அதாவது ஒரு விவசாயத்தை பற்றியோ இல்லை மக்களுக்கு என்னென்ன தேவையோ, அதாவது இன்றைக்கி எலெக்ஷன்னால் மட்டும்தான் வந்து மக்களை வந்து பார்க்க சில அரசியல் கட்சிக்காரங்க இருக்காங்க. ஆனால் நம்ம எடப்பாடி வந்து அப்படி கிடையாது, அவர் என்றைக்குமே வந்து ஒரே முகம்தான். அவர் அம்மா வழியில் வந்தவர், அம்மா எப்படிலாம் மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினச்சாங்களோ
அதே வழியில் எடப்பாடி செஞ்சிட்ருக்காரு. இந்த ஊருக்கு என்றைக்கு விமோச்சனை வருமோ அப்படின்னு நினச்சோம். நாலு பாலம் கட்டினது அமராவதி ஆறு ஒன்று, அரவக்குறிச்சியில் நாலு ஸ்கூலு, இது மாதிரி பெரிய திட்டங்களெல்லாம் டிஎம்கே ஆட்சியில் தான் செஞ்சாங்க. எடப்பாடி தாங்க, எடப்பாடி பழனிசாமி தான் மறுபடியும் வருவாருங்க. எடப்பாடி தான் வருவார் நினைக்கிறேன். நாங்கள் அப்போ இருந்தே அவங்களோட இது பியூர் ஒரு ஃபேன் மாதிரி. ஏன்னா அவர் நல்லா நல்லது பண்ணுறாரு நாட்டுக்கு, நல்லது. அம்மா போனாலிருந்து அவர் எல்லாத்துக்கும் நாட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கார். அதனால் அவர் தான் வருவார் நினைக்கிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் வருவார். எடப்பாடி தாங்க, ஸ்டாலினுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே வந்து இப்போ நிறையா பண்ணிக்கிட்டுருக்காங்க, அதுவும் சிஎம் இவர் எடப்பாடி அப்படிங்கிறப்ப அவர் தான் வருவார் அப்படிங்கிற ஒரு தாட்டு. எடப்பாடியே வரணும்னா எங்களுக்கு ஒரு ஆசை, ஆனால் நல்லது செய்யணும் ஒரு நம்பிக்கையில் இருக்கோம். இவங்க 10 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க, இனி அவங்களா வரட்டுங்களே, திமுக வரட்டுமே. இப்போ இருக்கிற ஆட்சியும் நல்லாயிருக்கு, மற்ற ஆட்சி காட்டில் இப்போ இருக்கிறது நல்லாயிருக்கு. எடப்பா தேர்தலில் வந்து நாங்கள் எப்பயும் அம்மாவோட இயக்கம் எம்ஜிஆரோட இயக்கத்தில் இருக்கிறோம். அவர் வந்து அவர் வழிகாட்டில் நாங்கள் வளர்ந்துட்டுருக்கோம். இப்போ எடப்பாடி வழிகாட்டில் ஓபிஎஸ் வழிகாட்டில் இருக்கிறோம். அதனால் அவர் வந்து என்றைக்குமே அடுத்தது வந்து எடப்பாடி ஓபிஎஸ் வழிகாட்டில் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த டிஎம்கே மட்டும்தான் வரும், வேறு எதை வரவதற்கு வாய்ப்பு இல்லை. எடப்பாடி அவர் வந்து சிறப்பாக இருக்கும். அரவக்குறிச்சியில் வந்து ஏடிஎம்கே தான். இல்லை இப்போ இந்த 10 வருஷமும் நல்லா சிறப்பாக செஞ்சுட்ருக்காங்க. எடப்பாடி வரவங்களுக்கு பரவாயில்ல. ஏடிஎம்கே ஆட்சி விட டிஎம்கே ஆட்சியில் சிறப்பு, மக்களுக்கு சலுகை கிடைக்கும், எல்லா வசதிகளும் இதை விட அதிகமாக கிடைக்கும். அதான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். பிஜேபி ஏடிஎம்கேவில் பண்ணுற இதுக்கு என்ன சொல்ல முடியும் இல்லையா? ஒரு ட்ரிப் மாறட்டுமே, 10 வருஷம் அவையில் தான் இருக்காங்க, ஒரு ட்ரிப் மாறிட்டு பெண்ணா. எடப்பாடி மாற்று ஸ்டாலின் தான் வரணும், வேறு யார் வர, விஜயகாந்த் வர முடியாத சூழ்நிலை இருக்குது. விஜயகாந்த் எல்லாம் எதிர்பார்த்தாங்க, ஆனால் அவர் வர சூழ்நிலை இல்லை. இப்போதைக்கு மாற்றம் ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். இங்கே அராக்குறிச்சி தொகுதி பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வெற்றி வாய்ப்பு, டிஎம்கேக்கு தான் அதிகம். டிஎம்கே தான் ஆட்சியை பிடிக்கும். அதாவது இப்போ இருக்கிறவங்களும் நல்லா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட 10 வருஷம் இருக்கிறதுனால ஸ்டாலின் ஒரு வாட்டி வரணும்னு நினைக்கிறோம். புதுசாக 2 திராவிட சீமான் மாதிரி புதுசாக ஒருத்தங்க மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். வரப்போகிற தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமி 2500 ரூபா பணம் கொடுத்தாருங்க, கரும்பு பொங்கல் எல்லாம் கொடுத்தாருங்க. இப்போ அம்மா மாதிரி அவர் நல்லா செய்கிறாருங்க, அதனால் அவர் எடப்பாடி பழனிசாமி அடுத்தபடியே வருவாருங்க. வெற்றி வாய்ப்பு வந்து டிஎம்கே தாங்க. ஆட்சிலாம் முடிஞ்சு போச்சு, அதாவது எம்ஜிஆர் கலைஞர்லாம் இருந்தாருங்க, ஜெயலலிதா அம்மாலாம் இருந்துச்சு, ஜெயலலிதா அம்மா இருந்துச்சு, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ யார் வந்தாலும் விளங்காது. எடப்பாடி வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸ்டாலின் வந்தால் பரவாயில்ல. எடப்பாடி வேண்டாம், ஸ்டாலின் வேண்டாம், வேறு ஒருத்தர் நல்லாலாம் வந்து நாட்டாண்டா பரவாயில்ல, ஸ்டாலின் வரணும்னு நினைக்கிறேன். அதாவது இவங்க காங்கிரஸ் இவங்க ரெண்டு அலைஞ்சாலைகளும் நல்லா இருந்துங்க. டீசல் பெட்ரோல் எல்லாமே இது, மோட்டார் ரொம்ப நசு, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து ரொம்ப நலஞ்சு போச்சுங்க. மோட்டார் தொழில் ரொம்ப மோசமான நிலைமை போயிட்டுருக்குங்க. நாங்கள் வந்து மோட்டார் ஓட்டுறவங்க தாங்க, அதனால் வந்து காங்கிரஸ் டிஎம்கே வந்தால் அவ்வளோ வாய்ப்பு நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஆதன் தமிழின் தேர்தல் களம் சிறப்பாகனம் தமிழ்நாடு முழுக்க பயணித்து மக்களுடைய மனநிலையை அறிந்து கொண்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கி நாம் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதிக்கு தான் வந்திருக்கோம். இந்த அரவக்குறிச்சியை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்களின் பெரும்பான்மையான ஆதரவு என்பது அதிமுகவுக்காக தான் இருக்குது. கடந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது கடுமையான அதிருப்தியில் இருக்கிறத நம்மளால் பார்க்கவே முடிஞ்சுது. இந்த அரவக்குறிச்சியோட மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னு அந்த மக்கள்கிட்ட கேட்டபொழுது சாலை பிரச்சனையை சொன்னாங்க, அது மட்டும் இல்லாமல் பேருந்து நிலையம் பிரச்சனையை சொன்னாங்க. கரூர் டு அரவக்குறிச்சி சாலையை மிக விரைவாக சீர்படுத்த வேண்டும், அது மட்டும் இல்லாமல் அரவக்குறிச்சியோட பேருந்து மிக மோசமாக இருக்குது, குரலாக இருக்குது, அதை அகலப்படுத்த வேண்டும் அல்லது வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்கிற கருத்தை நம்ம கிட்ட முடிச்சிருந்தாங்க. அரவக்குறிச்சியில் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் எதுவுமே இல்லை, குறிப்பாக உயர்கல்வி நிறுவனங்கள் எதுவுமே இல்லை. அரவக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்கல்வி நிறுவனங்கள் வேணும், ஒரு அரசு கலைக்கல்லூரி வேணும் என்ற கோரிக்கையை நம்ம கிட்ட முன்னிச்சிருந்தாங்க. இந்த அரவக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றாங்க, இந்த முறை அதிமுக எழுவதற்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 2021 ஆதன் தமிழின் தேர்தல் களம் நிகழ்ச்சிக்காக கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரவக்குறிச்சி தொகுதிக்கே சென்றிருந்தார் தாமரைச்செல்வன் அவர்கள். தாமரைச்செல்வன் அவர்கள் மக்கள் மத்தியில் கேட்டிருந்த கருத்துக்கள் அடிப்படையில் இந்த தொகுதியில் அதிமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தார். இந்த தொகுதியினுடைய ஒரு புள்ளி விவரத்தை நம்ம பார்க்கும்போது தனிப்பட்ட நபராக திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய செல்வாக்கு கொஞ்சம் ஓங்கி இருக்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சபா நின்று வெற்றி பெற்றார். 2019 இடைத்தேர்தலில் திமுக சபா நின்று வெற்றி பெற்றார். தற்போது அதிமுக அரசிற்கு எதிரான விஷயங்கள், இன்னொன்று அவருக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்களை பற்றி நிறைய தெரிஞ்ச ஒரு நபராக இருக்கிறதன் காரணமாக அந்த தொகுதியில் ஒரு கடுமையான ஒரு போட்டியை வந்து அதிமுக சார்பாக கொடுத்தாலுமே கூட
திமுக சார்பாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அது ரொம்ப எளிமையாக கடந்து போவார் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுகிறது. ஸோ செந்தில் பாலாஜி இந்த தொகுதியில் ஒரு வெற்றி வாய்ப்பை ரொம்ப சுலபமாக எடுத்துருவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஸோ திமுக வசம் இந்த தொகுதி செல்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. தாமரை செல்வனின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிரவும்.